இவ்விழாவின் தலைவர் மதிப்புக்குரிய நீதி அரசர் போரடியவர்களே, உள்ளிலே வைக்கின்ற சீதக்கார அறக்கட்டளையுடைய அறந்தாவர்களே, விருது பெறுகின்ற பால பிரஜாபதியே, கலிமேந்தர் மூத்த மேத்தாவர்களே, சிறப்புரை ஆற்றவிருக்கின்ற அரசு ஜெகத்வர்களே, மற்றும் மேடையை இருக்கின்ற பிரதமர்களே, வீரிலே அமர்ந்திருக்கின்ற பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவரு மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும். போர்த்தட்டிலே பொண்ணும் போர்த்தட்டிலே நெல்லும் ஒத்தவர்க்கும் கார்தட்டிய பஞ்சகாலத்திலே தங்கள் காரிய பேர் ஆழ்தட்டியும் தட்டு வராமலே அன்னதானத்திற்கு வாழ்தட்டிய துறைவான் தீரக்காதி வரோதையனே என்று பாடினார் படிக்காசுலையா. பஞ்சகாலம் அப்படி ஒரு பஞ்சகாலம், ஒரு தட்டில் பொண்ணு ஒரு தட்டில் நெல்லு, அப்படிப்பட்ட காலத்திலும் அன்னதானத்திற்கும் வாழ்தட்டியவர் சீதக்காதவர் என்றால் அதற்கு மேலே ஒன்று வரிகள் தேவையில்லை, அவசியம் இல்லை. அவருடைய குடைத்தன்மை அந்த சீதக்காரனுடைய வடிவத்தவர்கள் தான் இவர்கள். இந்த விழாவை நடத்தி கொண்டிருப்பவர்களும் அவருடைய வடிவத்தவர்கள் தான். ஆக அதற்கேற்பவே இவர்களும் குடைத்தன்மையிலே சிறந்து விளங்குகிறார்கள். இவர்களுக்கு முன்னோடியாக விளங்கிய பிஎஸ்ஏ அப்துல் ரஹ்மான் பாபா அவர்கள் செய்த அரண்மனைகள், கல்விப் பணிகள், சமூக பணிகள் எல்லாம் நமக்கு நன்றாக தெரியும். இந்த வேளையிலே அவர்களை நன்றியுடன் நாம் நினைவு கூர்ந்து அவர்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்கிறோம். அவருடைய வாரிசுகளும் அவர் விட்டு சென்ற பணியை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று நாம் பெரிதும் எதிர்பார்க்கிறோம், ஆவலுடன் காத்திருக்கிறோம். இங்கே ரெண்டு பேருக்கு விருது வழங்குகிறார்கள். அவருடைய சிறப்பை பற்றியெல்லாம் சொல்லிவிட்டார்கள். கவிஞர் பு மேத்தா அவர்கள் பன்முகத்தன்மை கொண்ட ஒரு கவிஞர், 7 வயதிலேயே கவிதை எழுத ஆரம்பித்தவர். 7 வயதிலேயே கவிதை எழுத ஆரம்பித்தவர். அவருடைய கண்ணீர் பூக்கள் கவிதை 35 பதிப்புகள் சென்றிருக்கின்றன என்றால் அவருடைய தலைமைக்கு அதே போதுமான சான்றாக இருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். சாகித்ய அகாடமி பரிசு பெற்றவர். நாயகம் ஒரு காவியம் என்ற ஒரு சிறப்பான ஒரு காவியத்தையும் அவர் எழுதி முடித்திருக்கார். இரண்டாவதாக பரிசு பெறுகின்ற ஐயா பால பிரஜாபதி அவர்கள் மார்க்சிசத்திற்கு எதிராக சண்டை மாறுதமாக எழுந்திருப்பவர். கொஞ்சம் கூட பயப்பட மாட்டார். மார்க்சிசத்தை மிக தைரியமாக இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பேசி வருபவர் அவரும். ஆக பேசா பொருளை பேச துணிந்தவர் அவர். பொதுவாக நாம் பார்க்கிறோம் ஆன்மீகவாதிகள் அன்பு இரக்கம் கருணை என்றெல்லாம் பேசுவார்கள். ஆனால் கலவரம் என்று வந்துவிட்டால் அவர் பேச்சே காணாது. அவர் எங்கே போனாலே தெரியாது. பேச வேண்டிய இடம் அந்த நேரம் அல்லவா? கலவரங்களும் கொலைகளும் கொள்ளைகளும் பாலியல் வன்முறைகளும் நடக்கிற போது முதலாவதாக ஓடி வந்து கேள்வி கேட்க வேண்டியவர்கள் ஆன்மீகவாதிகள். ஆனால் கேட்பவர்கள் மதசார்பற்றவார்கள் அல்லது மனித உரிமை காவலர்கள், இவர்கள் தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். யார் இது குறித்து அதிகமாக பேச வேண்டுமோ அவர்கள் பேசுவதில்லை. ஆனால் அதற்கு விதிவிலக்காக நிகழ்பவர்களை இங்கே பார்க்கிறோம். ஒன்று நம்முடைய ஐயா பால பிரஜாபதியும் அவர்களும் இங்கே ஜெகத் சஸ்வர் அவர்களும் இங்கே விளங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களை நாம் இந்த நேரத்திலே சிறப்பாக வாழ்த்துகிறோம். இந்த விழாவிற்காக நான் ஒரு வாழ்த்து செய்தியை ஒரு தலைப்பிலே சில செய்திகளை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒற்றுமையான இந்தியா தான் வலிமையான இந்தியா. எந்த அளவுக்கு இந்தியா ஒற்றுமையாக இருக்கோ அந்த அளவுக்கு இந்தியா வந்து வலிமையாக இருக்கும். வலிமையற்ற ஒற்றுமையற்ற இந்தியா எப்போதும் வலுவிழந்து தான் காணப்படும். ஆகவே ஒற்றுமையை பற்றி பேசாதவர்கள் யாரும் இருக்க முடியாது.
குரானிலே ஒரு வசனம், நீங்கள் பிணங்கிக் கொள்ளாதீர்கள். எல்லாத்து நாசம் ஒரு நீங்கள் பிணங்கிக் கொள்ளாதீர்கள். நீங்கள் சண்டையிட்டுக் கொண்டால் பலவீனம் அடைந்து விடுவீர்கள், நீங்கள் ஊக்கம் அடைந்து விடுவீர்கள் என்று குரான் கூறி. ஆகவே சண்டையிட்டுக் கொள்கின்ற சமுதாயம், மோதிக்கொள்கின்ற சமுதாயம் ஒருபோதும் பலமாக இருக்க முடியாது. நமது நாட்டில் எடுத்துருக்க படையெடுப்புகள் படையெடுப்புகள்னு அடிக்கடி நம்ம பேசுகிறோம். இந்த படையெடுப்புகள்லாம் எதனால் வந்தது? தண்டை போட்டுக்குள்ளதால் வந்தது. முதலாவது முகலாயர் ஆட்சி, முதலாவது ஆட்சி பாணிபட்டு யுத்தம் 1526 யாருக்கு யாருக்கு நடந்தது? பாபருக்கும் இப்ராஹிம் அவர்களுக்கும். என்ன நிகழ்ந்தது? டெல்லியை இப்ராஹிம் அவர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார். அப்போது அங்கே கவர்னராக இருந்தவர் தௌலத் கான் லோடி. அவர் பாபருக்கு கடிதம் எழுதி போடுறார். வாயன் பாபருக்கு கடிதம் எழுதி போட்டு எங்கள் நாட்டில் வந்து படையெடு என்று சொன்னார். பாபர் உள்ளே வந்தார். ஆகவே இந்த ஒற்றுமை குறைவு தான் நாட்டை பலவீனப்படுத்திய மதன் அவர்கள் ஜூனியர்களிலே ஒரு கட்டுரை தொடர் எழுதினார். வந்தார்கள் வென்றார்கள் என்று ஒரு தொடர் எழுதினார். சில பேர் பாராட்டினார்கள், சில பேர் எதிர்த்தார்கள். அதன் வீழ்ச்சியாக ஒரு புத்தகத்தை எழுதினார் கே திவான். வந்தார்கள் வந்தார்கள் சரிதான், யார் வர சொன்னார்கள்? அவர்களை வர சொன்னது யார்? நம்மாண்டு தான் அவரை வர சொன்னது. நாம் தானே அவர்களை உள்ளே வரவழைத்தோம் என்று சொல்லி அந்த புத்தகத்தை அவர் எழுதியிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அந்நிய படையெடுப்பு, அந்நியடி படைப்படையெடுப்பு என்று சொல்வதெல்லாம் நாம் பிளவுபட்ட காரணத்தினால் நடந்ததுதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒற்றுமை இல்லாத காரணத்தினால் நாடு பிரிந்து இந்தியா பாகிஸ்தானாக மாறியது, பாகிஸ்தான் பங்களாதேஷாக பிரிந்தது. யூகேஸ்லேவியா என்ற ஒரு நாடு வரைபடத்திலேயே இல்லை. இன்று அந்த நாடு போஸ்னியா, குரேஷியா என்றெல்லாம் பிரிந்து போய்விட்டது. ஆகவே பலப்பட்டு விட்டது. சில நாடுகள் பிரிந்து போகாவிட்டாலும் பலவீனப்பட்டு விட்டன. ஸ்ரீலங்காவை பாருங்கள், தமிழர்களும் சிங்களர்களும் மோதிக்கொண்டதால் அந்த நாடு எவ்வளவு பின்னடைவுகளை சந்தித்தது என்பதை பாருங்கள். ரவாண்டாவில் இருவருமே கிறிஸ்தவர்கள், டூட்டு இனம் ஹுட்சி இனம், இரண்டு இனத்தவர்களும் கிறிஸ்தவர்கள் தான். மோதிக்கொண்ட காரணத்தினால் லட்சக்கணக்கான மக்கள் அங்கே அடைந்த நிலையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏங்கே மணிப்பூரை பாருங்கள், மணிப்பூரில் இரண்டு இனங்கள் மோதிக்கொண்ட காரணத்தினால் எத்தனை அழிவுகள் ஏற்பட்டன என்பதை புரிந்து கொள்கிறேன். ஆகவே மோதிக்கொள்கின்ற ஒரு நாட்டில் வளர்ச்சி இருக்காது, கலவர பூமி செழிக்காது, கலவர பூமி ஒருபோதும் செழிக்காது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த மோதல் போக்கு ஒரு நாட்டிற்கு உதவாது. மோதல் போக்கினால் மக்களிடையே அவநம்பிக்கை, துவேஷம், பகைமை இவையெல்லாம் வளர்ந்து கொண்டே போகும். வெளிநாட்டிலும் அவமானம், வெளிநாட்டிலுள்ள பத்திரிகைகளும் அங்குள்ள இயக்கங்களும் இந்தியாவை பற்றி தவறாக சரியாகத்தான் எழுதி கொண்டிருக்கிறார்கள். ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் மற்ற குழுக்கள் எல்லாம் இங்கு உள்ளவர்கள்லாம் அதுக்கு நேரடியாக பதில் சொல்லாமல் எங்கள் நாட்டு விஷயத்தில் தலையிடாத, உள்நாட்டு விவரத்தில் தலையிடாத என்று இவர்கள் சொல்வார்கள். ஆனால் நடப்பது எதுவும் உண்மைதானே இல்லையா? மன்மோகன் சிங் பிரான்சுக்கு போகிறார். அப்போது அங்கே பிரதமராக இருந்தவர் சர்க்கோசி பிடிச்சி வாங்குவாங்க வாங்கிவிடார். அந்த சமயத்திலே தான் ஒரிசாவிலே உள்ள காந்தம்பாலில் கிறிஸ்தவர்கள் தாக்கப்பட்ட சம்பவம் நடந்த நேரம் அது. அங்கே போய் அந்த ஆறு பிடிச்ச குடியில் மன்மோகன் சிங் வெளியில் வந்து சொன்னார்கள், நான் அவமானத்தால் தலை குனிந்தேன், நான் அவமானத்தால் தலை குனிந்தேன் என்று மன்மோகன் சிங் சொல்கின்ற நிலையை நாம் அங்கே பார்க்கிறோம். ஆகவே நாட்டுக்கு கெட்ட பேர் இதனால் தான். ஆகவே இந்த ஒற்றுமை என்பது மிக முக்கியம். ஒற்றுமை இல்லாவிட்டால் வலதுசாரிகளுடைய கை ஓங்கும். எல்லா ஆண்டையும் பார்க்கிறோம், வலதுசாரிகளுடைய கை ஓங்கும், நாட்டை சீரழிப்பார்கள், மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க மாட்டார்கள், தங்கள் தவறுகளை மறைக்க மக்களை மேலும் பிளவுபடுத்துவார்கள். அணிதிரட்டல் என்று சொல்லக்கூடிய போலரைசேஷன் என்ற ஒரு கொள்கையின் அடிப்படையில் திறமை இல்லாத ஒரு ஆட்சியை நடத்தி மக்களை அணிதிரட்டி பதவியிலே அவர்கள் தொடர்ந்து உட்கார்ந்து கொள்வார்கள். ஆகவே இந்த ஒற்றுமை தான் நாட்டுக்கு மிக முக்கியம். இந்த நமது நாட்டை பொறுத்தவரையிலே ஒன்று மதம், இன்னொன்று சாதி. இந்த ரெண்டும் நமது நாட்டினுடைய
ஒற்றுமையை குலைப்பதை நாம் பார்க்கிறோம். மத பிரிவுகள், மதத்தின் அடிப்படையில் மோதல்கள் எதன் காரணமாக உருவாகிறது என்று பார்த்தால், பெரும்பாலும் துவேஷம், வெறுப்பு, பகைமை, இதுதான் இந்த மத அடிப்படையான மோதல்களுக்கு காரணமாக அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். ஊர் ரெண்டு பட்டால் குந்தாடிக்கு கொண்டாட்டம் என்ற கொலையாக அவர்கள் அதை துவேஷத்தை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். முக்கியமான பொறுப்புகளில் இருப்பவர்கள் கூட தேர்தல் காலத்திலே துவேஷமாக பேசுகிறார்களே, எவ்வளவு கவலையாக இருக்கிறது பாருங்கள். நாட்டினுடைய ஒற்றுமையை பற்றி பேச வேண்டிய அமைச்சர்கள், நாட்டினுடைய முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்கள் கூட இந்த தேர்தல் காலத்திலே துவேஷத்தை பரப்புகிறார் என்று சொன்னால், நாம் எங்கே போய் யாருக்கு என்பதை நாம் எதிர்பார்க்க. அதே போல இந்த ஜாதிக்கு அடிப்படையாக நிகழ்வது மனிதனுடைய ஆணவம், பிறப்பின் அடிப்படையில் ஏற்படுகின்ற ஆணவம். தான் இந்த குடியில் பிறந்தேன் என்று சொல்வதிலே அவனுக்கு ஆணவம். நபிகள் நாயகம் அவர்கள் ஆணவத்திற்கு ஒரு சுருக்கமான விளக்கம் தந்தார். ஆணவம் என்றால் என்ன என்று சொல்கிற போது, ஆணவம் என்றால் உண்மையை மறுப்பதும் பிறரை இழிவாக எண்ணுவதும் என்று சொன்னார். ஆணவம் என்றால் உண்மையை மறுப்பதும் பிறரை இழிவாக எண்ணுவதும். ஏனென்றால் ஆணவக்காரர்கள் உண்மையை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மனிதர்கள் அனைவரும் சமம் என்பது உண்மை. இந்த உண்மையை சொல்வதற்கு என்ன பெரிய தூதர்களும் ரிஷிகளும் முனிவர்களுமோ வர வேண்டும். மிக சாதாரணமான உண்மை. உடல் அமைப்பில் சமம், உடல் இயக்கத்தில் சமம், உலகிலே சமம், எல்லாவற்றிலும் சமம் என்பது மனிதனுக்கு தெரியாதா என்ன? இருப்பினும் அவன் பெருமை கொள்கிறான் என்று சொன்னால் அதற்கு காரணம் இந்த ஆணவ போக்குதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் உண்மையை ஒருபோதும் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். ஆகவே அவர்களுக்கு ரஜின அடிப்படையில்தான் பிரிந்து கிடப்பதை நம்மாலே பார்க்க முடிகிறது. ஆக இவற்றை ஒழிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. ஆக இவற்றுக்கெல்லாம் தீர்வு என்னவென்றால் அன்புதான். இந்த துவேஷத்திற்கு தீர்வு அன்புதான். அதனால் ஆகவே இந்த அன்பு, அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் என்பதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். பகை சுவர்களை எழுப்புகிறது, அன்பு பாரங்களை எழுப்புகிறது. ஒரு சூபி ஞானி ஒரு மன்னரை பார்க்க வந்திருந்தார். அவருடைய ஒரு தட்டிலே தங்கத்தினாலான ஒரு தையல் ஊசியையும் தங்கத்தினாலான கத்திரிக்கோலையும் கொடுத்தார். அந்த சூபி ஞானியோ தையல் ஊசியை மட்டும் பெற்றுக்கொண்டார். எல்லாரும் ஆச்சு, நம்மளாம் என்ன செய்வோம், கத்திரிக்கோல் தான் முதலாவது இருப்போம், கூட ரெண்டு கத்திரிக்கோல் இருந்தால் ரொம்ப வசதியாக இருக்கும். அப்போ அவர் கேட்டால், ஏன் நீங்கள் இதை எடுத்துக் கொடுக்குறீர்கள் என்று கேட்டபோது, கத்திரிக்கோள் பிளப்பதற்குத்தான் உதவும், வெட்டுவதற்குத்தான் உதவும், ஊசி தான் தைப்பதற்கு உதவும், கீழே தைப்பதற்கு இந்த ஊசி தான் உதவும், ஆகவே நான் ஊசியை எடுத்துக் கொள்கிறேன். ஆக மக்களை பிளப்பதற்கு பிணைப்பதற்கு தேவைப்படுவது இந்த அன்புதான். அன்பு எங்கிருந்து ஆரம்பமாகிறது என்றால், அன்பு சமத்துவத்திலிருந்து ஆரம்பமாகும். சமத்துவம்தான் அன்பினுடைய அடிப்படை. எல்லோரும் சொல்கிறார்கள், ஒன்றே குலம், ஒருவரே தேவன், பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் நீ சொல்லாத ஆகிறேன். நபிகள் நாயகம் சொன்னார்கள், மனிதர்கள் அனைவரும் சீர்ப்பின் பற்களைப் போல் சமமானவர்கள். மனிதர்கள் அனைவரும் சீப்பின் பற்களை போல் சமமான. சீப்பிலே ஒரு பல் உயர்ந்திருந்தால் என்னவாகும்? தலையை கிழித்து சீழ்பிடிக்க செய்யும். அதே போல சமுதாயத்திலே எவனாவது ஒரு தன்னை உயர்ந்தவனாக கருதிக்கொண்டால் சமுதாயம் சீழ்பிடிக்கும். கருப்பரை விட வெள்ளையரோ, வெள்ளையரை விட கருப்பரோ சிறந்தவரல்ல, அரபியரை விட மற்றவரோ, மற்றவரை விட அரபியரோ சிறந்தவரல்ல. உங்களிலே சிறந்தவர் ஒழுக்கம் உள்ளவர், இறைச்ச உடையவர் என்று சொன்னார். ஆக சமத்துவத்தில் தான் இந்த அன்பு என்பது ஆரம்பமாகி, அடுத்தபடியாக அன்புடைய அடுத்த அடிப்படை அடிப்படை உரிமைகளுக்கு பாதுகாப்பு. குறிப்பாக நான்கு, லைஃப், ப்ராப்பர்ட்டி, ஆனர் அண்ட் பிலீஃப், உயிர், உடைமை, கண்ணியம், நம்பிக்கை, இந்த நாலுக்கும் பாதுகாப்பு. உயிருக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது? ஒரே புல்டோசர் கலாச்சாரம் வளர்க்கு. புல்டோசர் கலாச்சாரத்தில் எங்கே அமைதிகளை திட்ட முடியும்? புல்டோசர்களும் லிஞ்சிங்கும் கூட்டு
கும்பலால் மக்களை சாய்த்து முடிக்கின்ற ஒரு நாட்டிலே எப்படி இருக்க முடியும்? தெருவிலே போகின்ற ஒருவனை சும்மா குடித்த ஒரு இடத்திலே மாட்டிறங்கி இருக்கிறது என்று கொண்டால் எப்படி? ஆகவேதான் ஹர்ஷ்மந்தர் என்ற முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி எழுதினார், ஹேவ் யூ லாஸ்ட் கம்பாஷன் இன் திஸ் கண்ட்ரி? இந்த நாட்டிலே இரக்கமே இல்லையா? இரக்கமே இந்த நாட்டுக்கு நின்று போய்விட்டதா என்று அவர் எழுதியது இன்னும் நம் நினைவில் இருக்கிறது. ஆகவே உயிருக்கும் உடமைகளுக்கும் பாதுகாப்பு வேண்டும், கண்ணியம் வேண்டும். பிறருடைய மதங்களை திட்டவோ படிக்கவோ கூடாது. குரான் சொல்லுகிறது, ஒலாத்த சூப்பந்தவீன எதுவும் இல்லை. பிறர் உணர்ந்துகின்ற அல்ல அல்லாதவற்றை நீங்கள் திட்டாதீர்கள். விமர்சிக்கலாம், விமர்சிக்கிறதுக்கு அனுமதி உண்டு. விமர்சனம் எந்த கொள்கையும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டதில்லை. இஸ்லாத்தை பண்ணி விமர்சிங்க, நாங்கள் ஒன்று கோபுரமாக கோபுரமாக திட்டாதீங்க, படிக்காதீங்க, அதைத்தான் நாம் சொல்லுகிறோம். ஆகவே இந்த கண்ணிய குறை அடுத்தபடியாக நம்பிக்கைக்கு, ஒருவர் கொண்டிருக்கின்ற நம்பிக்கைக்கு, அது மதம் சார்ந்த நம்பிக்கையாகவும் இருக்கலாம், அது மதம் சாராத நம்பிக்கையாகவும் இருக்கலாம். அவர்களுக்கு உரிய பாதுகாப்புகள் வழங்கப்பட வேண்டும். பாதுகாப்பு இல்லை என்றால் அந்த நாட்டிலே ஒற்றுமை இருக்க முடியாது. அடுத்தபடியாக சம வாய்ப்புகள், ஈக்குவல் ரைட்ஸ் அண்ட் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி. கல்வி வேலை வாய்ப்பு அனைத்திலும் சம பங்கு வகிக்கப்பட வேண்டும். அது போலவே நீதி, ஆளுக்கு ஒரு நீதி எங்கே இருக்கிறதோ அந்த நாட்டில் அமைதி இருக்க முடியாது. ஆளுக்கு ஒரு நீதி அமைதியை குலைப்பது உறுதி என்பதை புரிந்து கொண்டு தமிழில் இருக்க வேண்டும். இது உலகத்தில் பாருங்க, இப்போ நடந்துருக்க இஸ்ரேல் யுத்தம், இந்த இஸ்ரேலியர்கள் ஐக்கிய நாடுகள் சபை போடுகின்ற எந்த தீர்மானத்தையும் இவர்கள் மதித்திருக்கிறார். ஆனால் எல்லா நடவடிக்கைகளுக்கும் பட்டது உண்டா? அவர்கள் மீது கிடையாது. ஆனால் இந்த சந்தாம் ஹுசைன் ஒரே ஒரு தீர்மானத்தையும் மீறினார். போய் திரும்பி படையெடுத்தார் என்ற அந்த குற்றத்தை நாட்டையே அடித்து குறித்து விட்டார். ஆனால் இந்த இஸ்ரேல் ஒரு தீர்மானத்தை கூட மதித்தது கிடையாது. ஆனால் அவன் மீது எந்த கையும் வைக்கப்படவில்லை. ஆகவே ஆளுக்கு ஒரு நீதி நடந்தால் உலகத்தில் எப்படி அமைதி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அமைதிக்கு இதுவும் தேவை. அடுத்தபடியாக அமைதி வேண்டும் என்று சொன்னால் அமைதிக்கு எதிராக குரல் எழுப்ப வேண்டும். தவறு யார் செய்தாலும் குரல் எழுப்ப வேண்டும். யார் செய்தாலும் குரல் எழுப்பும். நம்மால் செய்தால் அமைதியாக இருந்தது, மற்றவங்க செய்தால் குரல் எழுப்புறது. அடுத்தவன் தப்ப கண்டிக்கிறது லேசுங்க, நம்ம தப்ப கண்டிக்கிறது தான் கஷ்டம் இல்லையா? காட்டி கொடுக்குறாம்மா, சேல் செய்து கோல் போடுறாம்மா, எல்லாம் சொல்லுவாங்க. அதான் நபிகள் நாயகம் அவர்கள் உதவி விளக்கம் சொன்னார்கள். இனவெறி என்றால் என்ன? வாட் இஸ் ஜாவனிசம் என்று சொல்லுகின்ற போது அவர்கள் சொன்னார்கள், இனவெறி என்பது ஒருவன் தான் சார்ந்திருக்கிற சமூகத்தை நேசிப்பது இனவெறி அல்ல. தான் சார்ந்திருக்கிற சமூகத்தை நேசிப்பது இனவெறி அல்ல. தனது சமூகம் செய்கிற தவறுகளுக்கெல்லாம் துணை போவதற்கு பெயர் தான் இனவெறி. நபிகள் நாயகம் இன்னைக்கு பல பேர் தான் கவனமாக இருக்க, நம்ம மௌனமாக விடுறோம். நம்ம சமுதாயம் தப்பு செய்தால் மௌனமாக ஆகியுடைய நிலைமை பார்க்கிறது. அதே போல யார் பாதிக்கப்பட்டாலும் குரல் எழுப்ப வேண்டும். நம்முடைய சமுதாயம் மட்டுமல்ல, எவர் பாதிக்கப்பட்டாலும் குரல் எழுப்ப வேண்டும். இப்போ பெரியார் குரல் எழுப்பினார், அவர் என்ன தலித்தா? தலித்த அமைப்பை சேர்ந்தவராக இல்லையே. தலித்தர்களுக்காக ஒற்றுமைக்காக அவர் குரல் எழுப்பினார். நபிகள் நாயகம் பாதிக்க கீழ்கட்டு மக்களுக்காக குரல் எழுப்பினார். அவர் குறைசி குலத்தை சார்ந்தவர், அவர் உயர் ஜாதியை சார்ந்தவர். ஆகவே அவருக்கு எந்த பாதிப்பும் இல்லை, ஜாதியின் அடிப்படையில் அவருக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஆகவே குரல் எழுப்பினார். இவற்றையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இவையெல்லாம் நமக்கு தேவை, ஒற்றுமைக்கு இவையெல்லாம் மிக அவசியமான ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அத்தோடு ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய நாட்டிலே ஒத்துழைப்பு விஷயங்களை பற்றி, இந்துக்களை பற்றி, கிறிஸ்தவர்களை பற்றி ஒருவருக்கொரு ஒன்றும் தெரியாது. எல்லாம் ஊடகத்தின் வாயிலாக தெரிந்து கொண்டது தான். ஊடக இந்தியா வேறு, உண்மை இந்தியா வேறு, ரெண்டு இந்தியா வெவ்வேறு இல்லையா? ஆகவே பல்வேறான விஷயங்களை சம்பந்தப்பட்ட சமுதாய மக்களிடத்திலே பேசி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அத்தோடு இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு எல்லா சமுதாய மக்களும் பங்களித்திருக்கிறார்கள், இதை மறந்துவிடக்கூடாது. சுதந்திர போராட்டத்தில் முஸ்லீம்களுடைய பங்களிப்பை யாரால் மறக்க முடியும்? ருஷ்வந்த் சிங் எழுந்தார், முஸ்லீம்கள் தங்கள் விகிதாச்சாரத்தை விட அதிகமான பங்களிப்பை இந்த நாட்டுக்காக செலுத்தியிருக்கிறார்கள் என்று சொன்னதை நாம் பார்க்கிறோம். சமூக சேவையிலும், கல்வித்துறையிலும், மருத்துவத்திலும்
கிறிஸ்தவர்கள் தங்களுடைய விகிதாச்சாரத்திற்கு அதிகமாக பங்களித்திருக்கிறார்கள். அவருடைய எண்ணிக்கை என்னமோ 2.5% தான், ஆனால் சமூகத்துறையில் அவருடைய பங்களிப்பு 20% அதிகமாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒற்றுமையுள்ள இந்தியா உருவாக வேண்டும் என்று சொன்னால் இவர்களை எல்லாம் பின்பற்ற வேண்டும். இதை வீழ்ச்சியிலேயே உருவாக்க வேண்டும். குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த மாதிரி கூட்டத்தெல்லாம் பேசிக்கிறாங்க, ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி கூட்டத்தில் ஒற்றுமையாக இருப்போம், ஒற்றுமையாக இருப்போம்னு போய் வீட்டில் போய் டே அந்த ஜாதிக்கார அவனோட சேராதா, இந்த மாதிரி தானோட சேராதுல எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. அதே மாதிரி ஒரு இங்கே இருக்கின்ற முஸ்லீம் தலைவர் இந்த இடத்துல பேசலாம், வள்ளியோசனை பேசுகிறா, எல்லா மதத்தையும் மதிக்க வேண்டும், எல்லா மதத்தோடையும் மதிக்க பேசுவாரா, பேசணும். ஆன்மீக இந்து ஆன்மீக தலைவர் கோயிலில் பேசுவாரா, எல்லா மதத்தோடையும் மதிக்க வேண்டும், பேச வேண்டும், பேசினாலும் ஒற்றுமை வராது. ஆகவே இது மாதிரியான பொதுத்தலங்கள் பேசுவது ரொம்ப ஒன்றும் கடினம் ஒன்றும் கிடையாது, அதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக இந்த ஒற்றுமைக்காக சிறுபான்மையை விட பெரும்பான்மையினர் தான் அதிக அளவிலே குரல் எடுத்தவர்கள், அவர்கள் தான் அதிகமாக குரல் எடுத்தவர்கள். சிறுபான்மை 7 சொல் அம்பலம் ஏறாது என்று சொல்வார்கள். எவ்வளவுதான் சிறுபான்மையினர் உரத்து பேசினாலும் அதற்குரிய மரியாதை குறைவுதான். எந்த பெரும்பான்மை சமுதாயம் இந்த வகுப்புவாதத்திற்கு எதிராக குரல் எழுப்புகிறதோ அன்றுதான் நாட்டிலே ஒற்றுமை ஏற்படும் என்று கூறி, இந்தியா ஒரு வலிமை பெற்ற நாடாக ஒற்றுமையுள்ள நாடாக வழங்குவதற்கு நாம் அனைவரும் சேர்ந்து உழைப்போம், முயற்சிப்போம். எல்லாருமே அனைவருக்கும் பிரார்த்தனை செய்வோம். வாய்ப்பு அளித்தவர்கள் நன்றி கூறி விடைபெறுகிறேன். எல்லா பொருளும் நினைவு